டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரோக்கோலி கிரேவி செய்ய போகிறோம். இது காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். நிறைய பேர் இது டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க, ஆனால் இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் என்னென்ன தேவையான பொருட்கள் கிரேவிக்கு ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோக்கோலியை வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்தாச்சு. கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெயில் போட்டாலே வெந்துடும். நான் இருந்தாலும் கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு இதை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வேக வச்சா போதும். ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளி பழம் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கிறேன். கசகசாவும் ஒரு 15 கேஷ்யூவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை நல்லா இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயி வச்சுட்டு, கடாயி நல்லா ஹீட் ஆயிடுச்சு, 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அந்த டைமில் 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றினோடனே தெரியும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்கோலி வேக வச்சுருக்கதே இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசாலா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிருக்கும். 1/2 கப் ஆட் பண்ணிக்க, இன்னொரு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாசம்லாம் நம்மளுக்கு போயிடும். இந்த டைமில் நம்ம கேஷ்யூவும் கசகசாவும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணுற அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி இறக்கிடலாம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான், சப்பாத்தி, புரோட்டா இது கூட தான் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ டியர் ஃபேன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்.